உலக சாலை பாதுகாப்பு கிரிக்கெட் தொடர் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. இந்த சீரீஸ்ல ஆரம்பத்துல இருந்தே பட்டைய கிளப்பிட்டு வர இந்திய லெஜெண்ட்ஸ் அணி இப்போ ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ஸ் போட்டியை ஜெயிச்சு மாசா ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இந்த செமிஃபைனல்ஸ் மேட்ச்ல இந்தியா கொஞ்சம் கோட்டை விட்டு இருந்தா கூட ஆப்போசிட் டீமான வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்ட்ஸ் ஃபைனல்ஸ்க்கு போயிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்திய லெஜெண்ட்ஸ் அணி 20 ஓவருக்கு 218 ரன்னை குவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த டார்கெட்டையே கொஞ்சம் கூட அசராமல் அடித்த வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்ட்ஸ் வெறும் 12 ரன்கள் வித்தியாசத்தில் தான் தோத்தாங்க. அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் பால்ஸ் இருந்திருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய லெஜெண்ட்ஸில் ஓப்பனிங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்டிங். 17 பால்களில் 35 ரன்களை பறக்க விட்ட ஷேவாக் 5 பவுண்டரி ஒரு 6 அதிரடியை காட்டிட்டு போனார். அவர் கூட ஓப்பனிங் ஆடின கேப்டன் சச்சின் டெண்டுல்கர் 42 பால்களில் 6-4, 3-6 65 ரன்களை குவிச்சிட்டு அவுட் ஆகிட்டார். இது இல்லாமல் யூசப் பத்தான் 20 பால்களுக்கு 37 ரன்னும் யுவராஜ் சிங் 20 பால்களுக்கு 49 ரன்களையும் விளாசியிருந்தார். இதில் ஒரு பவுண்டரி 6 வேற யுவராஜ் சிங் பறக்க விட்டுருந்தார். 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 218 ரன்களை குவிச்சிருந்தாங்க இந்திய லெஜெண்ட்ஸ். எப்படி அடித்தாலும் 218 வராதேன்னு ஆட ஆரம்பித்த வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் வின் பண்ணிடுவாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு அதிரடியான பேட்டிங்கை கொடுத்தாங்க. இருந்தாலும் 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்ஸ் இழப்புக்கு 206 ரன்னை தான் அவங்களால அடிக்க முடிஞ்சுது. இதனால் இந்திய லெஜெண்ட்ஸ் 12 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் டீமில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறங்கின டெவின் ஸ்மித் 36 பால்களில் 63 ரன்களை செதற அடிச்சுட்டு போயிருந்தார். ஒன் டவுனில் வந்த நர்ஷிங் 44 பால்களில் 59 ரன்களையும் கேப்டன் பிரெயின் லாரா 28 பால்களில் 46 ரன்களையும் விளாசியிருந்தாங்க. ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆன கொண்டாட்டத்தில் இருந்தாலும் இந்திய லெஜெண்ட்ஸ் அணி சரியான ரெஸ்பெக்ட் கொடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை வழி அனுப்பி வச்சாங்க. இந்த சீரீஸில் ஆரம்பத்திலிருந்தே ஃபுல் ஆக்ஷனில் இருக்க இந்திய லெஜெண்ட்ஸ் அணியை பார்த்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் ஆடி போயிருக்காங்க. என்னப்பா இது, இந்த வயசில் இப்படி அடிக்கிறாங்கன்னு மிரண்டு போயிருக்காங்க இந்தியாவோட இளம் பேட்ஸ்மேன்கள். விட்டால் இவங்களே வந்து ஐபிஎல் ஆடிடுவாங்க போலவே அப்படின்னு ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் கிண்டலான பேச்சும் ஓடிட்டுருக்கு. அடுத்து ஃபைனல்ஸ்லேயும் அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்திய லெஜெண்ட்ஸ் கப்பை அடிச்சிட்டா அப்புறம் ஐபிஎல் ஃபுல்லாக இந்த டாக் தான் ஓடும். சரி, முதல்ல இந்திய லெஜெண்ட்ஸ் அணி கப்பை ஜெயிச்சு கலக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள ஓஹெச் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.